ஹாய் கைஸ், வெல்கம் டு ரங்கா கேம் ஜோன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா உன் சேனலாக, உன் சேனல் பற்றி தான் இங்கே எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னா, அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னோடய சேனல் எந்த கண்டிஷனில் இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, எதை நோக்கி போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ரங்கா கேம் ஜோன் ஃபெயிலியர் அப்படின்னு போட்டிருப்பேன். அதுதான் இன்றைக்கி என்னோடய சேனலோட கண்டிஷன். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் சேனல் நியர்லி ஸ்டார்ட் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆகுது, 1 இயர் 4 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. அப்புறம் ஏன்டா ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் ரன் பண்ணிட்டுருந்தேன், நியர்லி 8 மந்த்ஸ் ரன் பண்ணிட்டுருந்தேன். நல்லாவே ரன் பண்ணிட்டுருந்தேன். அதுவும் நீங்களே பார்த்துருப்பீங்க, லைவ் போட்டிருப்பேன், வீடியோஸ் போட்டிருப்பேன், புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக மீம்ஸ் போட்டிருப்பேன், வீடியோ மீம்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி அடிஷ்னலாக நிறையா பண்ணிகிட்டே போயிட்டுருந்தேன். எனக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அந்த மாதிரி நல்லா ஜாலியாக போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஜாப் கிடச்சிது. அதுவும் நல்ல ஜாப், நல்ல இடத்துல கிடச்சிது, நல்ல பொசிஷன் கிடச்சிது. சரி அப்படின்றதுனால என்னால் சேனலை மெயின்டைன் பண்ண முடியல. இந்த ஜாபில் நான் போய் ஜாயின் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் என்னால் இந்த சேனலை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல. அது நியர்லி நான் ஜாப் ஜாயின் பண்ணி 6 மந்த்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்னால் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அது வரைக்கும் கமெண்ட்ஸு லைக்ஸு எல்லாம் பார்த்தேன், சிலது பார்த்தேன், ஆனால் நிறையா பார்க்க முடில. அதுதான் கொஞ்சம் என் சைடு ப்ராப்ளமாக இருந்தது. எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 90% ஆஃப் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே என்னால் பார்க்க முடியல. சரி அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆனோம். நாங்கள் என் நேட்டிவ்க்கு வந்தோம், ஒசூர் அப்படின்ட்டு. பெங்களூர்லேருந்து ஒசூருக்கு நாங்கள் வந்தோம். இப்போ நாங்கள் ஒசூரில் தான் இருக்கோம் ஆக்சுவலாக. சரி அப்படின்ட்டு மறுபடியும் சேனல் எடுத்து பார்த்தா எனக்கு செம்ம ஆச்சரியங்க. என்னென்னு கேட்குறீங்களா? என்னோடய சேனல் வந்து நான் விடும்போது 6 மந்த்ஸ் பிஃபோர் நான் விடும்போது ஜஸ்ட்டு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த ஊருக்கு ஒசூருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா 7000 சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு ஒரே ஷாக்கிங். 7000னால் இப்போ தான் 7000 ரீச் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 6000 இருந்தது ஒரு 1 மந்த் பேக்கு. செம்ம ஆச்சரியங்க எனக்கு, செம்ம ஷாக்கு எனக்கும் எங்கள் அண்ணாக்கெல்லாம். சரி எல்லாம் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்க, நம்ம ஏன் மறுபடியும் ரிட்டர்ன் ரங்கா கேம்ஸ் ஒன்றுக்கே வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நாங்கள் வைஃபைலாம் போட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல். நாங்கள் ரங்கா கேம்ஸ் ஒன்று ஃபுல்லாக மறுபடியும் கீழேருந்து ஃப்ரம் பேக் டு டாப் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வைஃபைலாம் போட்டு நாங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணோம். கேம் ஸ்டார்ட் பண்ணி லைவெலாம் போட்டுட்டு இருந்தோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங் என்னென்னா நியர்லி 200 வியூஸ் கிட்ட வரைக்கும் போச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 80 வியூஸ் இருந்தது, அப்புறம் 100 வந்தது, 150 வந்தது, 180, 200, 220 வரைக்கும் போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு எங்கள் அண்ணாக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி இப்படி நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு குறைஞ்சிடுச்சு வர வர, நீங்களே பார்த்துருப்பீங்க. 200 மறுபடியும் 150, 120, 180. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 40 வியூஸ் தான் வந்திருக்கு. அதுவும் அந்த 40 வியூஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. வீடியோ லைவ் போட்டோடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க, வந்து பார்த்துட்டு கமெண்ட்டு லைக்கு அதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. ரீசெண்டாக நான் கன்யூஸனாக பார்த்த வரைக்கும் யார் வந்தது, நான் அடிக்கடி தருண் ப்ரோ வந்தார். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லி நினைக்கிறேன். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டேருந்தும் ஒரு தேங்க்ஸ் அவருக்கு. அவர் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சில ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எங்களுக்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் என்னென்னா இதுக்கு மேலேயும் எங்களால் இந்த சேனல் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா வியூஸ் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு, எங்களால் எதுவுமே பண்ண முடியல. சரி ஏன் வியூஸ் தானே இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா மறுபடியும் எழுவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வியூஸ் மட்டுமே காரணம் கிடையாதுங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய கேம் ப்ளே. நிறைய பேர் நீங்கள் லைவ்லேயே பார்த்துருப்பீங்க, ரொம்ப மோசமாக விளாடுவேன். ரொம்ப மோசமாக மீன்ஸ் என்னால் ஒரு ஸ்டார்டிங் நான் இறங்கினதும் ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பேன், உடனே செத்துட்ருப்பேன். இல்லை எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சர்வே ஆவாங்க, நான் மட்டும் செத்துட்ருப்பேன். எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் செத்துட்ருப்பேன், டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சர்வே ஆவாங்க. என்னடா ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மந்த் கேப் இருந்தது தெரியுமா, அந்த கேப்பு தாங்க பெரிய ப்ராப்ளம். என்னோடய பழைய கேம் முழுசாக வரலை, நானும் அதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கேன். இப்போதைக்கு புதுசாக ஐடி எடுத்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நான் நூப் அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு
டூ டூ த்ரீ டேஸாக ஒரு பரவாயில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால கொஞ்சம் பழைய கேமில் ஒரு 50% வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு தான் வந்திருக்கு. சரி, ஏன் அவ்வளோ மோசமாக விளாட்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மோசமாக விளாட்றேன்னு சொல்கிறத விட என் கூட இருந்த எல்லோரும் ரொம்ப ஆசமாக விளாட்றாங்க, நிஜமாக தாங்க. இப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக சேனல் விடும்போது எல்லோரும் என் கூட இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் மாடரேட் பிளேயர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் கேமில் நிறைய சேஞ்சஸ் வந்தது, ஏதாவது சிட்டப் ஷாட் போயிடுச்சு, அதேமாரி ஆட்டோ எய்ம் போயிடுச்சு, அந்த மாதிரி சில இது எல்லாமே போயிடுச்சு, சில டெக்னிக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நாங்கள் மெயினாக இருந்தது வச்சு விளையாடிட்டு இருந்தது அந்த டெக்னிக்ஸ் வச்சு தான். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் போனது எனக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இப்போ என்னென்னா, ட்ராகெட் ஷாட் அப்படின்னு வந்துடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ எல்லாம் ட்ராகெட் ஷாட் தான் அடிக்கிறாங்க. நான் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு ஷூட் பண்ணுறேன், அவன் மூணு புல்லட்டில் நின்று சாவடிச்சிடும். எப்படி பார்த்தாலும் எல்லா மேட்ச்சும் பார்க்குறேன், ஒரு ஆவரேஜ் பிளேயரு ட்ராகெட் ஷாட் வச்சு எல் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். நான் உட்காந்து ஹெட் ஷாட்டுக்கு உட்காந்து எய்ம் பண்ணுறதுக்குலாம் அவன் உட்காந்து என்ன போட்டு போயிடும், ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. சரி விடையு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன். இருந்தாலும் இதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக என் கூட இருந்த எல்லோரும் ப்ரோ பிளேயர் ஆகிட்டாங்க, நான் வந்து இப்போ தான் மறுபடியும் நூப் மாதிரி வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நூப்லேருந்து கொஞ்சம் பெரிய நார்மல் பிளேயர் வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ பார்க்கலாம், இருங்க. முடிஞ்சளவுக்கு நான் என்னோட சைட்லேருந்து என்னோடய ஃபுல் 100% நான் கேமுக்காக கொடுக்க போகிறேன். முடிஞ்சளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன், ட்ரெயின் பண்ணிட்டு என்னை மாற்றிட்டு வரேன். இதுக்கப்புறம் லைவ் மேக்ஸிமம் கிடையாது, மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள்லாம் அதான் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா, நாங்கள் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கும் சிலருக்கெல்லாம் பிடிக்கும், சிலர் பிடிக்காது. பிடிக்காதுன்றவங்க வந்து அவங்களோட ரீசன் சொல்லிட்டு போங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜஸ்ட்டு டிஸ்லைக் பண்ணுறது, கமெண்ட்டில் கேவலமாக மெசேஜ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இல்லைங்க. ஓகேங்களா, நீங்கள் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் நாங்கள் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, அது அவ்வளோதாங்க. நான் என்னோடய மைண்டில் இருக்கிறது இவ்வளோ தான், நான் சொல்லணும்னு நினச்சது இவ்வளோ தான். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் முடிவு பண்ண போகிறேன். அதே மாதிரி சேனல் நான் நிஜமாகவே க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ கன்டினியூஸாக நான் லீவ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கான வியூஸ் எப்படி வருது, அதுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் போகுது, நான் செக் பண்ண போகிறேன். சப்போஸ் இது போல இல்லை இது மேலே நாங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணோம், உன்னை விட எல்லாம் நிறைய பிளேஸ் வந்துட்டாங்க, நல்லா விளாட்றாங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணோம், உனக்கெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சரி ஓகே, இந்த மந்த் எண்ட் இந்த லீவ் எண்டு வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம், ஒரு 1 or 2 months வரைக்கும் பார்க்குறோம். அந்த கேப்பில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வியூஸ் வந்தாலே போதும், ஜஸ்ட் இப்போ 40 இருக்கிறது எனக்கு ஒரு 200-300 வியூஸ் வந்தாலே போதும், அந்தளவுக்கு என் சேனல் இம்ப்ரூவ் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் தான் நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன், அதுக்கு கம்மியாக வந்ததுன்னா கண்டிப்பாக நான் சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு போக போகிறேன். மைண்டில் இருக்கிறது தான் கைஸ், நான் சொல்லணும்னு வச்சது தான், இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நான் கன்னியூ பண்ணுறதா வேணாமா அப்படின்றது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் நான் கன்னியூ பண்ணுறதா வேணாவா அப்படின்ட்டு. தேங்க்யூ வெரி மச் கைஸ், சி யூ சூன், பாய்.